ஒருத்தரை ஒருத்தர் அவங்க பாராட்டிக்கிட்டு, இப்போ நீங்களே பாருங்க, நாட்டின் முதல்வர் நான் போகிற இடங்கள்லாம் சூப்பர் சூப்பர் என்று சொல்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் என்று சொல்கிறார்கள்னு. எங்கூட ஒரு தடவை வாங்க, நானும் ஆய்வுக்கு போகிறேன், இந்த மனுக்களை கொடுத்து கவலையோடும் கண்ணீரோடும் கதறத ஒரு தடவை கேளுங்கள், அதையும் கேளுங்களே. ஆட்சியாளர் வந்து தன் ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொன்னார்னா அது கொடுமையாக இருக்குன்னு அர்த்தம். மக்கள் சொல்லணும், நாடும் மக்களும் ஏடும் போற்றணும், ஏடு போற்றும் வாடகை வாய்கள் பேசும், ஏன்னா நீங்களே எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க பேசும். மக்கள் உங்களை, அவங்க ஊடகம் போற்றுது, மக்கள் தூற்றுகிறார்கள். நீங்கள் காசு கொடுத்து கொண்டு வந்து தட்டில் பூக்களை வைத்து இரு ஓரமும் மக்களை நிறுத்தி வச்சு அவங்களா வராங்களா? இந்த தலைவனின் ஆட்சி ஆகச் சிறப்பாக இருக்குன்னு மக்கள் உங்களை பார்க்க வராங்களா, வர வைக்கிறீங்களா? அந்த இதில் சொல்லியிருப்பார். யார் சொல்றது? யார் மற்ற இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது, நான் என்ன செய்கிறேன்னு கேளுங்க. நாங்கள் தனித்து போட்டிடுறோம், அதுக்கு வேலை நடக்குது. 26ல் நாங்கள் 234 தொகுதியும் தனித்து போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் என்னட்ட கேட்கணும், என்ன செய்யணும். அவர் அவரோட போகிறாரு, இவர் இவரோட போகிறாரு, அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சுருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்போ யார் வச்சுருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக இருக்கேன். அது ஒரு நம்பிக்கை தானே, நான் தான் இப்போ தான் சொல்கிறேன் தனித்து போட்டிடுன்னு. நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்களான்னு தம்பி, கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம்ங்கிற கோட்பாடை கொண்டவன் நான். அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட, பாருங்க தம்பி, தனியாக நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான். என் கால்களை நம்பிதான் என் பயணங்கள் தொடங்கப்பட்டது, தொடர்கிறது. அடுத்தவர் கால்களை நம்பி என் லட்சிய பயணத்தை தொடர முடியாது, தொடங்கவும் முடியாது. ஏன்னா நான் திருப்பூர் போகணும்னா அவர் திருப்பதி போயிட்டார்னா சிக்கலாயிரும், விளங்குதா? அதனால் எங்கள் கால்களை நம்பிதான் எங்கள் லட்சிய பயணம், அது தொடங்கியிருக்கு, தொடருது, தொடரும், அவ்வளோதான். வேற கை இருந்தால் இவர் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், கை கொடுக்கறத ஒரு அது ஒரு நாகரிக அடையாளம், அது ஒன்றும் இல்லை. அவருக்கு ரைடு வருது, உங்களுக்கு ஏன் ரைடே வரலை? தம்பி கேள்வியை கேட்டு அங்கிட்டு திரும்பிட்டீங்கன்னா இப்படி, அவருக்கு ரைடு வந்தால் உங்களுக்கு ரைடு ஏன் வரலை? இந்தியாவில் பிஜேபி அல்லாத மாநில முதல்வர்கள், குறிப்பாக சந்திரசேகர் அவர்கள் அவர் மகளுக்கு, நீங்கள் ஜார்க்கண்டில் அந்த முதல்வருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருக்கு, எல்லாருக்கும் ரைடு வந்தது, ஏன் இவங்க வீட்டுக்கு மட்டும் வரல? அப்படின்னா கரபடியாத கையா, புனிதமா, தூய்மையா, அப்படி இருக்காங்களா? அப்படி அப்படி இருக்காங்களா தம்பி, அப்படி இருக்காங்களா? உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கு, அதனால சும்மா வந்து நீங்கள் அங்கே போனால் நீங்கள் உங்களுக்கு ரைடு போட்டால் ஏன்னா உங்களுக்கு வராது, வராது. நீங்கள் என்ன கப்பம் சரியாக கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதானே? மறைமுகம் மறைமுகம்னு சொல்லிட்டு, கள்ள உறவு, கள்ள ரொம்ப நல்ல உறவு, நேரடி கூட்டணி. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் எதிர்க்கிறீங்கள, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதாக சந்திக்கிறாரா? எந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரா? இல்லை. உடனே உடனே காலையில் மகனை சந்திக்கிறார், மாலையில் அவரை சந்திக்கிறார், மாலையில் அப்பாவை சந்திக்கிறார், காலையில் மகனை சந்திக்கிறார். ஏதோ போகிறீங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்மந்தி மாதிரி போய் போய் சந்திச்சுட்டு வரீங்களே, அது மறைமுகமாக நேரடியா? அப்புறம் பிரதம் முதல்வர் பேசினாரா இல்லையா? ஐயா கருணாநிதி அவர்களுடைய காசு வெளியீட்டு விழாவில், அந்த காசு நாணயம் வெளியீட்டு விழாவில் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது, ஆனால் பாரதிய ஜனதா வரலை. கூட்டணியில் இருக்கும்போதே வரலை, நாங்கள் கூட்டணியில் இல்லை, ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க, அந்த அரசே வெளியிடுது எங்கள் அப்பாவுக்கு காசு அப்படின்னு. இதிலிருந்து தெரிஞ்சுக்கோங்க, கூட்டணி வைத்திருந்தும் வரலை பிஜேபி, கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு. இப்போ யார் ரொம்ப நெருக்கமான கூட்டணிங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நெருக்கமான உறவு யாருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது, நீங்கள் இதையெல்லாம் போடுவீங்க, என் பாட்டனை பற்றி நான் பேசுகிறத போட மாட்டீங்க.
ஏன்னா அவருக்கு டிஆர்பி ரேட் இல்லைன்னு நினைப்பீங்க. பெரியாருக்கு பின்பு இருந்துதான் எங்களுக்கு பெருமை அடையாளம் எல்லாம். பெண்ணிய உரிமையா மானம் மானமா எல்லாம் கல்வியா எல்லாமே அவருக்கு பிறகுதான் என்றுதான் கற்பிப்பார்கள். எங்கள் முன்னவர்கள் எதையுமே செய்யவில்லை என்பது போல மறைப்பார்கள். வல்லபாய் பட்டேலை தூக்கி பிடித்தவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியின் கூட்டத்தினர், அதை அனுமதித்தவர்கள் திராவிட கூட்டத்தினர். இவ்வளவு ஈகம் செய்த எங்க பாட்டனாரை மறைத்து வல்லபாய் பட்டேலை தூக்கி கொண்டாடுவார்கள். பீரங்கி குண்டுகளை எதிர்த்து, துப்பாக்கியின் தோட்டாக்களை எதிர்த்து, வாளையும் வேலையும் ஏந்து, வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டு போரிலே பாய்ந்து மாய்ந்த எங்களுடைய முன்னவர்கள் பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், பெரும்பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள், வீரப்பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார், பெரும்பிடுகு சுவரன் மாறன் என்கிற முத்தரையர், இந்த எண்ணட்ட பண்டாரவண்ணியன் என்ற பெருமக்கள், தமிழின முன்னோர்கள் ஏராளம், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன் என்று பல வீரமரவர்கள், இவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து வீரம் என்றாலே எங்களுக்கு வரலாற்றில் மராட்டிய மன்னன் சிவாஜி தான். எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணைங்கிற பெண்ணே பிறக்கிறாள். இளம் வயதில் திருமணம் முடித்து போனதால் அவர் லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுகிறாள். கணவன் இறந்ததால் சான்சி ராணி, அந்த நாட்டுக்கு அந்த பகுதிக்கு அவள் அரசியானதால் சான்சி ராணி என்று அழைக்கிறாள். அவருக்கு வாரிசு கிடையாது, அதனால் இவள் விலையை மன்னராக அரசியாகிறாள். ஆனால் இன்றும் வரலாற்றில் எங்களை படிக்க வைப்பது தென்னாட்டின் சான்சிராணி என்று தான் எங்கள் பாட்டியை அழைக்க வைக்கிறார், படிக்க வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை! சான்சிராணியை நீங்கள் வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று தான் கற்பித்திருக்கணும். அப்போ வல்லபாய் பட்டேல் அவர் செய்த ஈகத்தில் எந்த அளவில் எங்கள் பாட்டனாருடைய தியாகம் குறைஞ்சு போனதுன்னு சொல்லு. அவர் செய்த தியாகத்திற்கு இணையாக இந்திய பெருநிலத்தில் எவனாவது செஞ்சிருக்கானான்னு சொல்லு. ஆனால் அவருக்கு என்ன பெருமையும் பேரும் இருக்குதுன்னு பாருங்க, இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து அங்கேருந்து வருவாங்க, அப்போ பிரணாப் முகர்ஜி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு அர்ஜுனான்னு கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேங்கிறாரு. அவரே சொல்கிறாரு, கப்பல் படையின் முன்னோடி அரசேந்திர சோழன். ஏன் அவன் பேரை வைக்கல? இந்த நாட்டு விடுதலைக்காக கப்பல் ஓட்டிய என் பாட்டன் தியாகமிகு பாட்டனர் வாவுசி பேரை ஏன் வைக்கல? அர்ஜுனான்னு ஏன் வைக்கிற? ஒரு ஏவுகணைக்கு வேணா வை, அவர் வில்லில் சிறந்தவராக இருந்தார், ஏவுகணைக்கு அர்ஜுனான்னு ஒரு ஏவுகணை வச்சுட்டு போ. கப்பலுக்கு முன்னோடி ஏன் பாட்டம் தானே அரசேந்திரன் தானே. கப்பலை ஓட்டி இந்த நாட்டின் விடுதலைக்கு சுதேசி கப்பலை ஓட்டியவன் என் பாட்டன் வாவுச்சி தானே, அவன் பேரை வைக்கணும்ல. அப்ப நீ தானே மறைக்கிற? நீ மறைக்கிற, இவன் அதை ஏற்கிறான். நான் பேசுறது அன்னைக்கு பேசியிருக்க வேண்டியது யாரு? அதிகாரத்தில் இருந்தது யாரு? இந்த திராவிட கோஷ்டிகள் தானே. நீ பேசியிருக்கணும்லையோ, வச்சா வாவுச்சி பிறவையில் அரசேந்திரன் பிறவைய அந்த விழாவிலே பேசுறார். இந்தியா இந்த நிலத்தின் வந்து கப்பல் படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான் இந்த பிரணாப் முகர்ஜி அன்றைய குடியரசுத் தலைவர் பேசியது இருக்கு. அது அப்ப நாங்க எப்படி மறைக்கப்படுறோம் பாருங்க. திருவுருவ படமா? இங்கெல்லாம் படம் தான் வச்சிருக்கீங்களா, செலவு வச்சிருக்கீங்களா? இங்க என்ன வச்சிருக்கீங்க? அப்புறம் இந்திரா காந்திலிருந்து, ராஜீவ் காந்திலிருந்து, நேருல இருந்து, சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எல்லாரையும் கொண்டாந்துருக்கோம்ல. இப்போ நாங்கள் கேட்குறோம், அம்பேத்கரை தமிழ் முதன் முதலாக சிலை எங்கே வச்சோம் தெரியுமில்ல? தமிழ்நாட்டில் தான் அண்ணல் அம்பேத்கருக்கு. அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இல்லாத இடம் இருக்கா? அம்பேத்கருக்கு முன்னவர்களா இல்லையா? எங்கள் பாட்டனார் அயோத்திதாசரும் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் அவருக்கு இணையான சிந்தனையாளர்கள். அவருக்கு முன்பு ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வீழ்த்தப்பட்ட இன மக்களின் உரிமைக்கு, அவர்கள் மேலெழுச்சிக்கு, மேம்பாட்டிற்கு சிந்தித்து செயலாற்றியவர்களா இல்லையா? ஏதாவது ஒரு மாநிலத்தில் எங்கள் தாத்தாக்கள் இந்த நிலத்தில் நீங்கள் மறைச்சிட்டீங்க, அது வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்கள? சுபாஷ் சந்திர போஸை இந்த தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவன் யார்? எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் தானே. சொல்லுங்கள், சுபாஷ் சந்திர போஸ்ன்னு ஒருத்தரை யாரால தெரியும்? அன்னைக்கு வேல்வேல் வெற்றிவேல்னு சுபாஷ் கொண்டு வந்த இந்திய தேசிய இராணுவத்தில் பாய்ந்தவன்லாம் யார்? நாங்கள் தானே. எங்கள் தாத்தாவுக்கு ஒரு படம் இருக்கா, ஒரு சிலை இருக்கா? மேற்கு வங்கத்தில் அது இருக்கா? ஆனால் சுபாஷ்னு பேர் தாங்காத ஒரு தமிழ் பிள்ளை இருக்காண்ணா? சிலை இல்லாத இடம் இருக்கா? படம் இல்லாத வீடு இருக்கா? அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ எல்லாமே இந்த பேரன்பு, பெருந்தன்மை, ஜனநாயகம், நாட்டுப்பற்றெல்லாம் தமிழர்களுக்கு தான், இது எதுவும் கிடையாது. நீ ஃபோட்டோ வச்சு என்ன பண்ண போகிற? நீ ஃபோட்டோ நீ வை, வைக்காம போ. ஒரு காலத்தில் என் பேரன் ஆட்சி வராமலாக போயிடும், ஒரு நடக்கும் தானே. என் பாட்டிக்கு சிவகங்கை விட்டு நீ எங்கேயும் சிலை வைக்கலை. வேலுநாச்சியாருக்கு அந்த அரண்மனை வாசலில் மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மை இருக்குது சிலை, அதுவும் அரசு வைக்கல, அங்கே எங்கள் ராணியே வச்சது. உங்களுக்கு விளங்குது?
சென்னை விண்ணூர்தி நிலத்திலிருந்து வெளியில வரும்போது மிகப்பெரிய சிலையை வச்சு வீர பெரும்பாட்டியார் வேலுநங்கை வேலுநாச்சியாரினுடைய பூமி உங்களை வரவேற்குதுன்னு நான் வைக்கல. நீ பார்த்துக்கிட்டே இருங்க, இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. உங்களுக்கு ஏதாவது நடிகரை பற்றி நடிகையை பற்றி பேசணும் விட்டுருங்க. ஆகப்பெரிய தியாக பெரும் பாட்டன், என் பாட்டனை பற்றி நான் சொன்ன செய்தியை தயவு செய்து போடுங்க. நன்றி, வணக்கம்.